Hello friends, welcome to my channel MKJP Homes. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஜெண்டர் ப்ரெடிக்ஷன். நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நம்ம வயிற்றில் இருக்க பாப்பா வாயா கேளா நம்மளுக்கு தெரியாது இல்லையா, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில விதமான டெஸ்டெல்லாம் இருக்குது. அது வந்து நம்ம முன்னோர்கள், அதாவது நம்ம வீட்டில் பாட்டியெல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் சொன்னால் சின்ன சின்ன டிப்ஸ் தான் இந்த டெஸ்ட் எல்லாம். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா சிம்பிளாக ஒரு கேம் மாதிரி பண்ணி பார்க்கலாம், எப்படி ரிசல்ட் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபாரின்லலாம் எடுத்துக்கிட்டோன்னா அவங்க வந்து 5th month அனாமலி ஸ்கேன் பார்க்கும்போதே என்ன ஜெண்டர்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்காது. நம்ம இதில் நம்ம கண்ட்ரியில் வந்து எந்த விதமான ஜெண்டரும் சொல்கிறதுக்கு அலௌடு கிடையாது இல்லையா, ஏன்னா அது சட்டப்படி குற்றம். அதுக்கு வேண்டி நம்ம சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி இப்படி சின்ன சின்ன டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்தா எப்படி ஒரு ஜாலியாக இருக்கும் அப்படி பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஃபஸ்ட்டு கார்லிக் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படின்னா நம்ம வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அதிகமாக வந்து நம்மளால் வெள்ளைப்பூடு சாப்பிட்டா ஸ்மெல் வரும்னு நம்ம சாப்பிட மாட்டோம் இல்லையா, அது வந்து நம்ம வந்து அதிகமாக சாப்பிட்டு நம்மளுக்கு நம்மளால் ஸ்மெல் எதுவுமே கண்டுபிடிக்க முடியலை. ஆனால் வந்து அதிகமாக நம்ம சாப்பிட்றோம். இப்போ பூண்டு குழம்புனாலும் சட்னி ஆட்டும் இல்லை ஊறுகானாலும் எதுனாலும் அதிகமாக எடுத்துக்கிறோம். ஆனால் வந்து அந்த பூண்டு ஸ்மெல் வந்து எங்களால் ஃபீல் பண்ண முடியலைன்னு சொன்னால் நம்ம வயிற்றில் வளர்கிற பேபி வந்து கேர்ள் பேபின்னு சொல்கிறாங்க. அதே நம்மளால் அந்த ஸ்மெல் பூண்டோட ஸ்மெல்லை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுன்னா நம்ம வயிற்றில் இருக்கிற பேபி வந்து பாய் பேபின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன டெஸ்ட்னா நம்ம ஹஸ்பண்ட் வந்து நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நம்மளோடையே நம்மளும் வெயிட் போட்டிருப்போம். சிலவங்க வெயிட் போட்டிருப்போம், சிலவங்க நார்மலாக எப்பவும் யூஸ்வலாக இருக்கிற மாதிரியே இருப்போம். நம்ம ஹஸ்பண்டும் நம்மளை மாதிரியே வெயிட் போட்டிருந்தாங்கன்னா நம்ம வயிற்றில் வளர்கிறது வந்து கேர்ள் பேபினும் நம்ம ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப இருந்ததை விட ரொம்ப லீன் ஆகிட்டாங்கன்னா நம்ம வயிற்றில் வளர்கிற பேபி வந்து பாய் பேபின்னு சொல்லுவாங்க. இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஜஸ்ட்டு ஒரு ஃபன் மாதிரி தான் பாருங்கள். நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டாக எதை சொல்லுவோன்னா ரிங் டெஸ்ட்டு. ரிங் டெஸ்ட் எப்படின்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது உங்கள் கையில் ஏதாச்சும் ரிங்கோ, உங்கள் மேரேஜ் ரிங்கோ, ஆறு எங்கேஜ்மெண்ட்டுக்கு ஏதாச்சும் ரிங் வச்சுப்பீங்களா, அந்த மாதிரி ரிங் இருந்துச்சுன்னா உங்கள் வயிற்றுக்கு மேலே உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லி அந்த ரிங்கில் ஒரு நூலை கட்டி அந்த ரிங்கை வந்து சுற்றி விட சொல்லுங்கள். அந்த ரிங்கு வந்து சர்க்கிளாட்டும் சுற்றிச்சின்னா நம்ம வயிற்றில் வளர்கிறது வந்து கேர்ள் பேபினும் நீல வாக்கில் ரைட் அண்ட் லெஃப்ட்டு எப்படியோ ஒரு இதில் வந்து சுற்றிச்சின்னா வந்து அது வந்து பாய் பேபின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது வந்து பிளட் ப்ரெஷர் டெஸ்ட்டு. நம்ம வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு முன்னாடி பிபி செக் பண்ணியிருப்போம். அப்போ நம்மளுக்கு நார்மலாக பிபி இருந்திருக்கும். நார்மல் பிபி ரேஞ்சோட நம்ம வந்து இப்போ நம்மளுக்கு தெரியாது. இப்போ நம்ம ஒவ்வொரு மந்த்துமே ஹாஸ்பிட்டல் போகும்போது நம்மளுக்கு பிளட் ப்ரெஷர் செக் பண்ணுவாங்க. அப்படி பார்த்துட்டு வரும்போது ஒரு 7 month ஆகும்போது நம்ம பிபி வந்து எப்பவும் இருக்கிறத விட ஹையாக இருந்துச்சுன்னா அது வந்து பாய் பேபின்னும் லோவாக இருந்துச்சுன்னா கேர்ள் பேபின்னும் சொல்கிறாங்க. நான் சொல்கிற இந்த மாதிரியான சின்ன சின்ன டெஸ்டெல்லாம் ஒரு பேப்பரும் ஒரு பேனாவும் எடுத்து நீங்கள் வந்து ஒரு கோடு போட்டுகிட்டே வாங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போ நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம். லாஸ்ட்டு நம்ம பர்த்து டைமில் பார்க்கலாம் நம்மளுக்கு என்ன பேபி இந்த டெஸ்ட்டு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 5th symptoms என்ன சொல்கிறாங்கன்னா 5th test வந்து
மூட் ஸ்விங்ஸை சொல்கிறாங்க. மூட் ஸ்விங்ஸ் நம்மளுக்கு வந்து நார்மலாகவே ப்ரெக்னன்சி டைமில் இருக்கிறது தான், அதை வச்சு கூட நம்ம ஜென்டரை வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். நம்ம மூட் வந்து எப்போவுமே கூலாக இருக்குது, நம்ம எப்போவுமே எந்த விஷயம் நடந்தாலுமே ஃப்ரீயாக எடுத்துக்கிட்டு ஜாலியாக இருக்கிறோம், ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருந்தோன்னா நம்ம வயிற்றில் இருக்கிறது வந்து பாய் பேபினும், எதுவுமே நடக்காமல் நம்ம வந்து நம்ம மூடு வந்து அப்செட்டாக இருக்குது, ரொம்ப எப்போவுமே டென்ஷனாக இருக்கும், எதுக்கெடுத்தாலும் எரிஞ்செரிஞ்சு விழுந்துகிட்டே இருக்கோம், சும்மா அழுதுகிட்டே இருக்கோம், அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வயிற்றில் இருக்கிறது வந்து கால் பேபின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து சிக்ஸ்த்தாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, சாரி ஃப்ரெண்ட்ஸ் சிம்டம்ஸ் இல்லை, சிக்ஸ்த்து டெஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கேலண்டர். ரெண்டு வகையான கேலண்டர் இருக்குது, நிறைய வகையான கேலண்டர் இருக்குது, நான் சொல்கிறது இந்த ரெண்டு வகையான கேலண்டர் தான். ஒன்று வந்து சைனீஸ் கேலண்டர், இன்னொன்று வந்து மாயன் கேலண்டர். நீங்கள் யூஸ்வலாக கூகுளில் போய் சைனீஸ் கேலண்டர்னு சர்ச் பண்ணாலே வரும். அந்த சைனீஸ் கேலண்டரில் வந்து நம்மளோட ப்ரெக்னண்டான ஏஜு, அப்புறம் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் வந்து உங்களோட ஏஜ், ரெண்டுமே ஒன்று தான். அப்புறம் உங்களோட ஏஜ் மெயினாக வேணும், உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, இது ரெண்டையும் வச்சு எப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தோன்னா அதில் வந்து என்ன பேபின்னு தெரியும். நீங்கள் வந்து போய் சர்ச் பண்ணி பாருங்கள் கூகுளில். மாயன் கேலண்டர் எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து அது வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கல, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மாயன் கேலண்டர் எப்படின்னா நம்மளோட ஏஜும் கன்சீவான மந்தோட நம்பரும். இப்போ உங்களுக்கு ஒரு 25 ஏஜ்னால் நீங்கள் ஒரு 6 மந்தில் கன்சீவ் ஆகிருக்கீங்கன்னா அப்போ உங்களோட ஏஜும் உங்கள் கன்சீவான மந்தோட நம்பரையும் வச்சு இந்த மாயன் கேலண்டரை வச்சு ஜெண்டர் ப்ரிடிக்ட் பண்ணலாம். அது வந்து எப்படின்னா ஆடு ஆடுன்னு வந்துச்சுனாலோ, ஈவன் ஈவன் வந்துச்சுனாலோ கேர்ள் பேபினும், ஆடு ஈவன்னும் ஈவன் ஆடுன்னு வந்துச்சுன்னா பாய் பேபின்னு சொல்கிறாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரீம். நம்ம ட்ரீமில் வந்து நம்மளுக்கு வந்து பொம்பளை பிள்ளை பிறக்கிற மாதிரி, பொம்பளை பிள்ளைக்கு ட்ரெஸ்ஸஸ் எடுக்கிற மாதிரி, அப்படி வந்து கேர்ள் பேபி சம்மந்தமாக வந்து நம்மளுக்கு வந்து ட்ரீம்ஸ் அதிகமாக வருதுன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நம்மளுக்கு வந்து பேபி பிறக்கும், நம்மளுக்கு வந்து பாய் பேபின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பாய் பேபிக்கு ட்ரெஸ் எடுக்கிற மாதிரியோ இல்லைனா உங்களுக்கு பாய் பேபி பிறக்கிற மாதிரியோ உங்களுக்கு ட்ரீம் வந்துச்சுன்னா உங்களுக்கு பிறக்க போகிறது கேர்ள் பேபின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 மந்தெல்லாம் ஆகும்போது நம்ம வந்து காலில் வந்து வீக்கமோ, நம்ம கால் வலி எதுனாலும் வரலாம், கால் வீங்கி அந்த மாதிரியெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு வந்து பாய் பேபினும், கால் வீக்கம் எதுவும் வரல, கால் வந்து நார்மலாக தான் இருக்குது, எந்த விதமான பெயினுமே இல்லைன்னு சொன்னால் அது வந்து கேர்ள் பேபின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாடியோட டெம்பரேச்சர் வச்சு ஜெண்டர் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. நம்ம பாடி டெம்பரேச்சர் வந்து எப்போவுமே நார்மலாக இருக்குது, அப்புறம் ரொம்ப நம்ம கூலாக ஃபீல் பண்ணுறோம், அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பாய் பேபினும், நம்ம டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது, நம்மளுக்கு எப்போவுமே ரொம்ப டென்ஷன் ஆகுது, இரிட்டேட் ஆகுது, அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து பிறக்க போகிறது வந்து கேர்ள் பேபின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச, எல்லோரும் பண்ணி பார்த்த ஒரு டெஸ்ட்டாக இருக்கும். இது வந்து என்னென்னா பேக்கிங் சோடா டெஸ்ட்டு. இது வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் இதே நான் சொல்கிறேன். இது வந்து பேக்கிங் சோடா டெஸ்ட் வந்து எப்படின்னா நம்ம காலையில் ஃபஸ்ட்டு யூரின் எடுத்து ஒரு 7 மந்த்தெல்லாம் ஆனப்புறம் பார்த்தா தான் இது வந்து அக்யூரேட்டான ரிசல்ட்டு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து நம்ம காலையில் மார்னிங் ஃபஸ்ட்டு யூரின் எடுத்து இந்த பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் போட்டு பார்த்தோன்னா
அந்த பேக்கிங் சோடா வந்து நம்ம யூரினில் வந்து ரொம்ப பப்புள்ஸ் நுரைச்சி பொங்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பப்புளாக வந்துச்சுன்னா நம்மளுக்கு பிறக்க போகிறது பாய் பேபின்னும் அதில் எந்த வித ரியாக்ஷனுமே இல்லை, போட்ட பேக்கிங் சோடா அப்படியே கீழே வந்து அடியில் படிஞ்சிருக்கு அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பிறக்க போகிறது வந்து கேர்ள் பேபின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 11th நம்ம பார்க்க போகிற டெஸ்ட் என்னென்னா, ஏற்கனவே நம்மளுக்கு இப்போ மேரேஜ் ஆகி ஒரு பேபி இருக்காங்க, பாயோ கேலோ எனி ஒன் இருக்காங்க, அப்போது அவங்கக்கிட்ட நம்ம கேட்போம் இல்லையா உனக்கு அடுத்து தம்பி வேணுமா தங்கச்சி பாப்பா வேணுமான்னு. அப்போ அவங்க சொல்கிற அவங்க என்ன பாப்பா வேணும்னு சொல்கிறாங்களோ அது வந்து நம்மளுக்கு பிறக்கும்னு சொல்கிறாங்க. இதுவும் மேக்ஸிமம் நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் டைமாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு இந்த சான்ஸ் வந்து இருக்காது, அதனால் நம்ம ஜஸ்ட் இந்த முன்னாடி சொன்ன டெஸ்ட்டெல்லாம் வச்சு நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சொல்கிற சிம்டம்ஸ் என்னென்னா, 12th வரக்கூடிய டெஸ்ட் என்னென்னா வளகாப்பு. நம்மளுக்கு 7th மந்த்தோ 9th மந்த்தோ வளகாப்பு வைப்பாங்க இல்லையா, நம்ம வளகாப்பில் நம்மளுக்கு நிறைய கண்ணாடி வளையல் போடுவாங்க கையில். அந்த கண்ணாடி வளையல் போடும்போது நம்ம அதிகமாக 7th மந்த் 8th மந்த்லாம் ஆகும்போது ஓரளவு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவோம். அப்போ அப்படி செய்கிற நேரத்தில் நம்ம கையில் போட்டிருக்க வளையல் வந்து நிறைய உடஞ்சிச்சின்னா அது வந்து பாய் பேபினும், கையில் போட்டிருக்க வளையல் வந்து ஒன்று கூட உடையாமல் அப்படி போட்ட வளையல் போட்ட மாதிரியே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பிறக்க போகிறது வந்து கேர்ள் பேபின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டெஸ்ட் என்னென்னா, ஃபுட் கிரேவிங்ஸு. இது வந்து நம்மளுக்கு வந்து சில பேருக்கு சாப்பிட முடியாமலே இருக்கும், அவங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை, சில பேர் வந்து ரொம்ப அதிகமாக சாப்பிடுவாங்க. அது வந்து எப்படின்னா, ஸ்வீட் ஐட்டம்ஸ் அதிகமாக எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு பிறக்க போகிறது வந்து கேர்ள் பேபின்னும், காரம் புளிப்பு அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் அதிகமாக எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு பிறக்க போகிறது வந்து பாய் பேபின்னு சொல்கிறாங்க. இது வந்து மேக்ஸிமம் எல்லோரும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த டெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து 14th சொல்லக்கூடிய டெஸ்ட் என்னென்னா, ஸ்கின்னு. நம்ம ஸ்கின்னு வந்து எப்போவுமே சில்லாக இருக்குது, ரொம்ப ட்ரையாக இருக்குது, சில்லாக ஸ்கின்னு சில்லாக இருக்காதுங்க, நம்ம பாதம் கால் பாதம் வந்து சில்லாக இருக்குது, நம்ம ஃபேஸ் எல்லாம் வந்து ட்ரையாக ரொம்ப க்ளோ இல்லாமல் எப்படி சொல்கிறது ஒரு அழகே இல்லாமல் அப்படி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கால் பாதத்துலலாம் வெடிப்பு வந்திருக்கும், அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பிறக்க போகிறது வந்து பாய் பேபினும். இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் எப்பவும் போல் கால் இருக்குது, இருந்ததை விட வந்து ரொம்ப அழகாக இருக்குது, ஃபேஸ் எல்லாம் ரொம்ப க்ளோவாக இருக்குது, ஸ்கின்னு பார்க்குறதுக்கே அழகாக இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு வந்து பிறக்க போகிறது வந்து கேர்ள் பேபின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 15th நம்ம பார்க்க போகிற சிம்டம்ஸ் என்னென்னா, மார்னிங் சிக்னஸ். மார்னிங் சிக்னஸ் வந்து யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு வந்து பிறக்க போகிறது வந்து கேர்ள் பேபினும், காலையில் எந்த விதமான மார்னிங் சிக்னஸுமே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு வந்து பிறக்க போகிறது வந்து பாய் பேபினும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 16th பார்க்க போகிற டெஸ்ட் என்னென்னா, அதிகமாக தூங்குவோம். சிலவங்க தூங்குவோம், சிலவங்களுக்கு தூக்கமே வராது, அந்த மாதிரி அதிகமாக தூங்கணும்னா நம்மளுக்கு பிறக்க போகிறது வந்து கேர்ள் பேபினும். அதிகமாக தூங்கலை தூக்கமே வரலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு, தூக்கம் வராமல் இருக்கிறவங்களுக்கு வந்து பாய் பேபினும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து மக்கு, காஃபி மக் இருக்கு இல்லையா, காஃபி மக்கோ எனி ஒன் ஏதோ ஒரு மக் மக் டெஸ்ட்டு. அந்த டெஸ்ட் எப்படின்னா, நம்ம வந்து இப்போ ஒரு மக்கில் ஒரு டீ ஏதாச்சும் குடிக்கிறோன்னு வச்சுக்குவோமே, டீ குடிக்கும்போது நம்ம வந்து அந்த ஹேண்டில் பிடிச்சி அந்த மக்கு தூக்கணுன்னா நம்மளுக்கு பிறக்க போகிறது வந்து பாய் பேபினும். அந்த மக்கு ஃபுல்லாகவே பிடிச்சி மொத்தமாக பிடிச்சி தூக்கும்போது அப்படி தூக்கணும்னா நம்மளுக்கு பிறக்க போகிறது வந்து கேர்ள் பேபினும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து வாமிட்டிங். வாமிட்டிங் வந்து எப்படின்னா, நம்ம வந்து இப்போ ப்ரெட்டோ பிஸ்கெட்டோ எனி ஒன் ரஸ்கோ ஏதோ சாப்பிட்றோன்னா அதை வந்து நம்மளால் வந்து ஃபுல்லாக சாப்பிட முடியாது, அப்படி ஃபுல்லாக சாப்பிட முடியாமல் பேலன்ஸ் மிச்சம் வச்சுட்டோன்னா நம்மளுக்கு பிறக்க போகிறது வந்து கேர்ள் பேபினும், ஃபுல்லாக எந்த
சாப்பாடு ஐட்டம்ஸ் கொடுத்தாலும் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிருவோன்னா நம்மளுக்கு பிறக்க போகிறது வந்து பாய் பேபின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 19th பார்க்க போகிற டெஸ்ட் என்னென்னா பெல்லி சைஸை வச்சு சொல்கிறாங்க. நம்ம வயிறு வந்து நம்மளுக்கு மேலே இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆச்சு, அதாவது மேல் வயிறுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்மளுக்கு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பிறக்க போகிறது வந்து கேர்ள் பேபினும், நம்மளுக்கு கீழ் வயிறு வந்து கீழே இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா, அடிவயிறில் வந்து நம்ம வயிறு வந்து க்ரோத் ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு பிறக்க போகிறது வந்து பாய் பேபின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 20th சிம்டம்ஸாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டெஸ்ட்டு தான், ஹார்ட் பீட்டு. பேபியோட ஹார்ட் பீட்டு வச்சு எப்படி கண்டுபிடிக்கலான்னு, பேபியோட ஹார்ட் பீட் வந்து இது வந்து 9th பார்த்தா அக்யூரேட்டாக இருக்கும். பேபியோட ஹார்ட் பீட் வந்து பிலோ 140 இருந்துச்சுன்னா பாய் பேபின்னும், எபோ 140 இருந்துச்சுன்னா கேர்ள் பேபின்னும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 21th பார்க்க போகிற டெஸ்ட் என்னென்னா லீனியர் நைக்ரா. லீனியர் நைக்ரானா நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஒரு 5th மந்த்தோ 6th மந்த்தோ இருந்து நம்ம வயிற்றில் வந்து ஒரு கோடு வந்து அப்படி ஃபார்ம் ஆகும். அந்த கோடு வந்து சிலவங்களுக்கு தொப்புளுக்கு மேலேருந்து கீழே வர நம்ம வெர்ஜினா வர இருக்கலாம், சிலவங்களுக்கு வெர்ஜினாலேருந்து தொப்புள் வர இருக்கலாம், சிலவங்களுக்கு தொப்புளுக்கு மேலேருந்து நம்ம ப்ரெஸ்ட் வர இருக்கலாம். இந்த மாதிரி அந்த லீனியர் நைக்ரா லைன் வந்து இருக்கும். அந்த லீனியர் நைக்ரா லைன் வந்து லைட்டாக இருந்துச்சுன்னா பாய் பேபினும், டார்க்காக இருந்துச்சுன்னா கேர்ள் பேபின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த லீனியர் நைக்ரா வந்து நம்ம ப்ரெஸ்ட்லேருந்து வெஜினா வர இருந்துச்சுன்னா, ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா பாய் பேபினும், நம்ம தொப்புளில் இருந்து அதாவது நம்ம பெல்லி பட்டன்லேருந்து வெஜினா வரையோ இல்லை பெல்லி பட்டனுக்கு மேலேருந்து ப்ரெஸ்ட் வரையோ இருந்துச்சுன்னா அது வந்து கேர்ள் பேபின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 22nd பார்க்க போகிற சிம்டம்ஸ் என்னென்னா ஃபேஸ் வந்து க்ளோ. ஃபேஸ் வந்து ரொம்ப க்ளோவாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பிறக்க போகிறது வந்து கேர்ள் பேபின்னும், ஃபேஸ் வந்து டல்லாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பிறக்க போகிறது வந்து பாய் பேபின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 23rd சிம்டம்ஸாக என்ன பார்க்க போகிறோன்னா யூரின் கலர். இதுவும் எல்லோரும் மேக்ஸிமம் கேள்விப்பட்டிருப்பீங்க, யூரின் கலர் வந்து டார்க்காக இருந்துச்சுன்னா பாய் பேபினும், லைட்டாக இருந்துச்சுன்னா லைட் எல்லோவாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பிறக்க போகிறது வந்து கேர்ள் பேபின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 24th சிம்டம்ஸாக பார்க்க போகிறது என்னென்னா ஹெட்டேக்கு. நம்ம ப்ரெக்னன்சி டைமில் ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஹெவியாக ஹெட்டேக் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பிறக்க போகிறது வந்து பாய் பேபினும், ஹெட்டேக்கே இல்லாமல் நார்மலாக இருக்கோன்னா நம்மளுக்கு பிறக்க போகிறது கேர்ள் பேபின்னும் சொல்கிறாங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இந்த 24 டெஸ்ட்டையும் வச்சு நம்மளுக்கு பிறக்க போகிறது பாயா கேளான்னு நம்மளுக்கு முன்னக்கூட்டியே ஜெண்டர் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், இது வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you, friends.